ஹாய், நானும் குடிதான். எபிசோட்ல இன்னைக்கு நாம பார்க்க போற கடை வந்து கோழி நாடார் கடை. பெரிய வித்தியாசமா இருக்கு. இது வந்து திண்டுக்கல்ல இருக்கு. ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பாக வந்தேன். ஸோ ரொம்ப நேரம் வந்து எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ உள்ளே போயிட்டு நான் வந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்கேன். ஜஸ்ட் விஷயம் மட்டும் தான் காமிக்கிற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர் இருக்கும். ஸோ இந்த கடையை பற்றி என்னென்ன இருக்குது, என்னோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு பார்க்கலாம். திண்டுக்கல்னு பேரை கேட்ட உடனே பிரியாணி மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கோழி நாடார் கடையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். கோழி நாடார் கடை பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. 1963 ஆரம்பிச்சு தொடர்ச்சியா 55 வருஷமா இந்த கடை இயங்கிட்டு இருக்கு. கோழி நாடார் கடை முதல்ல நாடார் கடைன்னு தான் இருந்துச்சு. ஆனா இங்க கோழி வறுவல், கோழி குழம்பு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால கோழி நாடார் கடைன்னு இந்த ஊர் மக்கள் பேர் வச்சுட்டாங்க. இது ரொம்ப சின்ன கடை. கீழே 5 டேபிள், மேல 5 டேபிள். நைட் டைம்ல வந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டாலும் கூட சாப்பிட்டதுக்கு அப்புறம் முழு மன திருப்தியோட போறது கன்ஃபார்ம். இங்க மதிய நேரத்துல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சாப்பாடு, மட்டன் சுக்கா, தலைகறி, நாட்டுக்கோழி, இப்படி ரொம்பவே தரமான உணவு கிடைக்கும். நம்ம பார்க்க போறது நைட் டின்னர். வழக்கமா எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி இட்லி, பரோட்டா, தோசை, வீச்ச பரோட்டா இதெல்லாம் தவிர இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ் செட் பரோட்டாவும் கறி இட்லியும். செட் பரோட்டா, செட் பரோட்டானா எப்படி இருக்கும்னு சுத்தமா ஐடியா இல்லாம தான் போனேன். ஆனா எனக்கு செம சர்ப்ரைஸ். பரோட்டாவை சும்மா பொடி பொடியாக சின்ன சின்னதாக பிச்சு போட்டு தனியாக வச்சுருக்காங்க. அதை எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு சும்மா சுட சுட மட்டன் குழம்பு ஊற்றுறாங்க. அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு. அப்படியே மட்டன் குழம்பை ஊற்ற ஊற்ற லைட்டாக ஷேக் பண்ணுறாங்க பாருங்க, அது ஒரு தனி கலை. ஓ மை காட், சான்ஸே இல்லை. ஸ்மெல்லே செமையா இருக்கு. என்னடா ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. அப்படியே நுனி நாக்கில் டேஸ்ட் ஏறி மூளைக்கு போகுது. சத்தியமா பரோட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெண்டர். அப்படியே நாக்கில் கரையுது. நிறைய கடையில் பரோட்டா நல்லா இருக்கும், குழம்பு நல்லா இருக்காது. இல்லை குழம்பு நல்லா இருக்கும், பரோட்டா நல்லா இருக்காது. ஆனால் இங்கே ரெண்டுமே பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. செட் பரோட்டா 35 ருபீஸ் தான், செம ஒர்த்து. அடுத்து கறி இட்லி. பொடி இட்லி, சாம்பார் இட்லி, பெப்பர் இட்லி, மினி இட்லி, குஷ்பு இட்லி, இந்த எந்த இட்லியுமே வந்து பக்கத்தில் வர முடியாத இடத்துல இருக்கு இந்த கறி இட்லி. ஒரு தோசை சட்டியில் கடலை எண்ணெயை ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு அப்படியே கட் பண்ண இட்லி 4, மட்டன் கறி பீஸ் கொஞ்சம், மட்டன் குழம்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக பெரட்டி ஃபினிஷிங் டச்சுக்கு கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணி கொடுத்தா அதுதாங்க கறி இட்லி. இந்த கறி இட்லி கோழி நாடார் கடையுடைய சிக்னேச்சர் டிஷ். வாயில் போட்ட உடனே உளுத்தம் பருப்போட கொஞ்சம் இட்லியும் மட்டன் பீஸும் சேர்ந்து கரு முறுக்குன்னு டேஸ்டாக இருக்கு. இட்லியை விட மட்டன் பீஸ் செம சாஃப்டாக இருக்கு. கறி இட்லி 110 ரூபா, ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன், அகைன் சம ஒர்த்து. இதை தவிர முட்டை தோசை, இட்லி இதெல்லாம் ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தேங்காய் சட்னி, ரொம்பவே கெட்டியாக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கடை திண்டுக்கல்ல எங்கே இருக்குங்கிற லொக்கேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் திண்டுக்கல் பக்கம் வந்தால் இல்லை ஹைவேஸில் திண்டுக்கல் வழியாக எங்கேயாவது போனீங்கன்னா அப்படியே சிட்டிக்குள்ளே வந்து மறக்காமல் கோழி நாடார் கடையை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, குறிப்பாக அந்த வந்து செட் பரோட்டா, ஆப்சம், அப்புறமேட்டு கறி இட்லி, தாறு மாறு, அந்த உளுத்தம் பருப்புலாம் போட்டு ஃப்ளேவர்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. மறக்காமல் வந்து திண்டுக்கல் வந்தால் அந்த கோழி நாடார் கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக.